இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தாயகம் திரும்பினால் சிறை என அறிந்த பிறகும் பாகிஸ்தானுக்கு வருகிறார் நவாஸ் ஷெரீப். இரவு நாடு திரும்பியதும் விமான நிலையத்திலேயே கைது செய்ய நடவடிக்கைகள் தீவிரம். நாளை மறுதினம் நிறைவடைகிறது உலகக்கோப்பை கால்பந்தாட்டப் போட்டிகள். வெளிநாட்டு பார்வையாளர்களின் வருகை அதிகரிப்பால் புதிய ரஷ்யாவை பார்க்கும் குதூகலத்தில் ரஷ்ய ரசிகர்கள். உலகின் அதிபயங்கர ஸ்பெயின் தொங்கு பாலத்தில் புதிய தடுப்புகள். பயணத்தின் பாதுகாப்பை அலசும் பிபிசியின் சிறப்பு செய்தி. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். புதிய திருப்பங்கள் நிறைந்த நாளை பாகிஸ்தான் அரசியல் இன்று இரவு எதிர்கொள்ளவிருக்கிறது. அங்கு ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியமை நள்ளிரவு கைது செய்யும் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. அங்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நவாஸ் கைது நடவடிக்கை குறித்து லண்டனிலிருந்து பாகிஸ்தான் திரும்பும் வழியில் விமானத்தில் நவாஸ் ஷெரீப் பேசினார். எனக்கு 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் தாயகத்தில் தரையிறங்கியதும் நேரடியாக சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். பாகிஸ்தானிய மக்களிடம் உங்களுக்காக மட்டுமே இதை செய்கிறேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால தலைமுறைக்காகவும் பாகிஸ்தான் எதிர்காலத்துக்காகவும் இந்த தியாகத்தை நான் செய்கிறேன். எனவே என்னுடன் முழுமையாக ஒத்துழைத்து இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வாருங்கள். இது போன்ற தருணம் மீண்டும் ஏற்படாது. இதுவே இந்த நாட்டுக்கு நான் விடுக்கும் செய்தி. இந்த நிலையில் சிறைக்கு செல்வதால் நவாஸ் ஷெரீஃபின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பது குறித்து லாகூரிலிருந்து பிபிசி வழங்கும் மேலதிக தகவலை பார்ப்போம். இப்போது அல்லாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நான் தாயகத்துக்கு செல்கிறேன். லண்டனில் உடல்நிலை குறைவால் அவதிப்படும் தனது மனைவி குறித்து பேசுகையில் இந்த வார்த்தைகளை நவாஸ் ஷெரீப் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் மண்ணில் அடியெடுத்து வைத்தவுடன் தானும் தமது மகளும் கைது செய்யப்படுவோம் என்பதை ஏற்கனவே இவர் அறிந்திருந்தார். நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தாமாக முன்வந்து சிறைக்கு செல்வதன் மூலம் மக்களிடம் ஒருவித அனுதாபத்தை பெற முடியும் என அவர் கருதியிருக்கலாம். அபுதாபியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்தபோது அவர் உணர்ச்சி பொங்க பேசினார். சிறைச்சாலைகளுக்கு செல்வது அரசியல் தலைவர்களுக்கு புதியது கிடையாது. அதேவேளை தமது அரசியல் வாழ்க்கையின் பல உயர்வையும் சரிவையும் சந்தித்துள்ள நவாஸ் ஷெரீஃபுக்கு தற்போதைய சூழ்நிலை கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். நவாஸ் ஷெரீப் தமது அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்துள்ளார். அதில் பலவற்றில் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் இது அவருக்கு அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் காலம். அதனால்தான் அவர் இப்போது பாகிஸ்தானுக்கு வருகிறார். இவர் சிறைக்கு செல்வதால் பாகிஸ்தான் அரசியலில் எத்தகைய சாதக பாதகமான சூழ்நிலை நிலவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முன்பு ஒரு முறை ஜெனரல் முஷாரப் பதவி காலத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவருடன் செய்து கொண்ட உடன்பாட்டின்படி நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டதாக பலரும் நம்புகிறார்கள். ஆனால் இம்முறை அத்தகைய அணுகுமுறையை இந்த நாட்டில் எதிர்பார்க்க முடியாது என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ஊழல் வழக்கில் கடந்த வாரம் நவாஸ் ஷெரீப், அவரது மகள் உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் தொண்டர்களின் ஆதரவை பலமாக கருதி தாயகத்திற்கு நவாஸ் ஷெரீப் திரும்புகிறார். இங்கிருந்தபடி இவர் மேற்கொள்ளும் அரசியல் நகர்வுகள் இவரது கட்சியிலும் இந்த நாட்டு அரசியலிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றன என்பதை ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளன. இதற்கிடையே பாகிஸ்தான் மண்ணில் தரையிறங்கியதும் நவாஸ் ஷெரீஃபை கைது செய்ய அந்நாட்டு காவல்துறையினர் லாகூர் விமான நிலையத்தில் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அங்குள்ள எமது நிருபர் உமர் தராஸ். பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் ஆதரவாளர்கள் லாகூர் விமான நிலையத்துக்கு செல்லாமல் தடுக்க இங்கு காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த விமான நிலையத்துக்கு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் அவரது மகள் மரியம் நவாசும் இன்னும் சில நிமிடங்களில் தரையிறங்கவிருக்கிறார்கள். விமான நிலைய பாதுகாப்பு படையினர் விமான நிலைய நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த தடைகளை தாண்டி நவாஸின் ஆதரவாளர்கள் எப்படி விமான நிலையத்துக்கு வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுகள் நாளை மறுதினம் நிறைவு பெற உள்ளன. இந்த நிலையில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு ரசிகர்களின் வருகையால்
புதிய ரஷ்யாவை பார்க்கும் குதூகலத்துடன் உள்ளூர்வாசிகள் காணப்படுகிறார்கள். கொண்டாட்டங்களை அனுபவிக்க தங்களுக்கும் தெரியும் என உலகுக்கு காண்பிக்க கிடைத்த வாய்ப்பை இந்த கோடைக்காலத்தில் ரஷ்யாவின் இளம் தலைமுறையினர் சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். போட்டிகளை காண உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருகிறார்கள். ஏராளமானோரை சந்திக்கிறோம், புதிய நண்பர்களை உருவாக்குகிறோம். ஆனால் இந்த போட்டிகள் மூலம் தங்களின் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை முந்தைய தலைமுறையினர் நினைவு கூறுகிறார்கள். 1957 ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்கள் முதன்முறையாக சோவியத் யூனியனுக்கு வந்தார்கள். சோவியத் காலத்தில் பெண்கள் கால்பந்து விளையாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நிறைய விஷயங்கள் மாறத் தொடங்கியுள்ளன. இதுதான் எனது உள்ளூர் அணி. எங்கள் கிளப்புக்கு பெயர் கேர்ள் பவர். மற்ற விளையாட்டுகளைப் போலவே கால்பந்தாட்டமும் ஒன்று. அதில் பெண்களும் மற்றவர்களைப் போல பங்கு பெறலாம். ஒரு மாதமாக நீடித்த புன்னகைக்கும் கொண்டாட்டங்களுக்கும் அழகு சேர்க்கும் வகையில் கால்பந்தாட்ட களத்தில் எதிர்பாராத வெற்றியும் இந்த நாட்டுக்கு கிடைத்தது. இதனால் வித்தியாசமான அனுபவத்தை பெற்றதோடு நில்லாமல் இந்த உலகுக்கு புதிய ரஷ்யாவை காண்பிக்கவும் இங்கு நடந்த போட்டிகள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளன. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பிரிட்டன் பிரதமர் தெரீசா மேவின் பிரெக்ஸிட் திட்டத்தை விமர்சனம் செய்ததாக பிரிட்டிஷ் நாளிதழில் வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்துள்ளார். அதை போலியான செய்தி என்று லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதற்கிடையே ட்ரம்பின் பிரிட்டன் வருகையை எதிர்த்து அங்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சீனாவின் தென்மேற்கு மாகாணமான சிச்சுவானின் ஈபிங் நகரில் உள்ள ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 19 பேர் பலியானார்கள். மேலும் 12 பேர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்பை பயன்படுத்தியதால் கருப்பை புற்றுநோய் தீவிரமானதாக வழக்கு தொடுத்த 22 பெண்களுக்கு $5 பில்லியன் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே 6 பெண்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்நிலையில் மிசூரி நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் கூறியுள்ளது. ஐரோப்பாவில் பனிமலைக்குள் புதைந்ததால் சிதையாமல் கண்டெடுக்கப்பட்ட பனிக்கால மனிதன் தனது கடைசி உணவாக அதிக கொழுப்பு நிறைந்த ஆடு மற்றும் செம்மா நிறைச்சியை உட்கொண்டது தெரிய வந்துள்ளது. மனிதர்கள் சராசரியாக உண்ணும் உணவை விட 5 மடங்கு கொழுப்பு நிறைந்த உணவை உண்டதால்தான் அவரால் பனிக்காலத்தில் வாழ முடிந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஸ்பெயினில் உள்ள உலகின் பயங்கரமான தொங்கு நடைபாதையாக கிங்ஸ்பாத் பகுதி கருதப்படுகிறது. இதையடுத்து அங்கு பிபிசியின் பயணத்தொடர் நிகழ்ச்சி குழு பயணம் செய்தது. இங்கு ரம்யமான இயற்கை எழில் கொஞ்சும் அலோர்ஸ், என்டெக்ரா, ஆர்டேல்ஸ் ஆகியவை இடையே தனித்தன்மையுடன் கூடிய நடைபாதை அமைந்துள்ளது. 3 கிலோமீட்டர் நீளம், 100 மீட்டர்களுக்கும் அதிகமான உயரம், 1 மீட்டர் அகலம் கொண்டது இந்த நடைபாதை. இதுதான் எல் கைட்டனேஜா. கேமினிட்டோ டெல்ரேவில் அமைந்துள்ள மிகவும் சுவாரஸ்யமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த குகை. கற்கால பகுதிகளில் உள்ள 7 முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. இது சுமார் 7000 ஆண்டுகள் பழமையானதும் கூட. 1901 தொடங்கிய இந்த நடைமேடை கட்டுமானம் 1905 முடிவடைந்தது. இது புதுப்பிக்கும் வரை உலகின் மிகவும் பயங்கரமான பாதையாக கிங்ஸ்பாத் அறியப்பட்டு வந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக 2001 மூடப்பட்ட இந்த பாதை மீண்டும் 2015 திறக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பாதை முழுவதும் இதுபோன்ற ஜுராசிக் காலத்திய அமோனைட்ஸ் மற்றும் கடல் புதைப்படிவங்களை உங்களால் காண முடியும். இங்கு வழிநெடுகிலும் புதைப்படிம பொருட்கள், ஜுராசிக் காலத்து கடல்சார் படிமங்களை காணலாம். இங்குள்ள 3 பள்ளத்தாக்குகளில் கெய்டேன்ஸ் பள்ளத்தாக்கு மிகவும் பிரமிக்கத்தக்கது. உணர்வும் அவசியம் என்பதை அறிந்து சாண்டியாகோவில் உள்ள சுவரோவியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. பார்வைத்திறன் குன்றியவர்கள் உணரும் வகையில் பிரெய்லி முறையில் அதன் சிறப்புகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேர்களே.